Hello friends, in this video, we will talk about EB connection and mobile number. How to link this video. Subscribe to our channel. First, Google tangent code type and search. That website is tangentcode.gov.in. So, in the website, there is a billing services option. That's why we click on the mobile number registration. So, run option is owner and tenant. Owner is link to the EB connection and mobile number. That is tenant. So, owner is owner select and tenant is tenant select. So, now select choose category. There are two options. That is owner mobile number or tenant mobile number. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய சர்வீஸ் நம்பர் வந்து என்டர் பண்ணனும். சோ இது வந்து ஃபுல்லா ரீஜியன் கோட் ஏரியா கோட் எல்லாத்தையும் சேர்த்து என்டர் பண்ணனும். சோ சர்வீஸ் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட்ன்றதை கொடுத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பேஜ் குள்ள வந்ததும் ஆல்ரெடி என்ன நம்பர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அதனுடைய லாஸ்ட் 5 டிஜிட் நம்பர் வந்து இதுல இருக்கும். அது கீழ வந்து பாத்தீங்கன்னா என்டர் மொபைல் நம்பர் இருக்கும். அதுல போய்ட்டு என்ன மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்றீங்களோ அந்த நம்பர் வந்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு சப்மிட்ன்றதை கொடுத்துக்கோங்க. So submit கொடுத்ததுமே உங்களுடைய மொபைலுக்கு ஒரு OTP வரும் அந்த OTP வந்து இதல என்டர் பண்ணிக்கோங்க. So OTP என்டர் பண்ணதும் கீழ வந்து பாத்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணனும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசென்ஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். இங்க சூஸ் ஃபைல்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு தேவையான ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஓபன்ன்றதை கொடுத்துவாங்க. ஓபன் கொடுத்ததுமே இங்க அப்லோடுன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே இப்போ ஓகே கொடுத்துவாங்க. ஓகே கொடுத்ததுமே உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் கீழே சப்மிட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்மிட் கொடுத்ததுமே மொபைல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்களுடைய ஐடி ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக இருந்ததுனாங்களா அப்டேட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்டேட் பண்ணிட்டாங்களா இல்லையன்றதை எப்படி செக் பண்ணுறதுனாங்களா இங்கே அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா செக் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்ஸ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட்ன்றதை கிளிக் பண்ணிங்கனாக்கலாம் உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வந்து மேலே இருக்கும். அதே மாதிரி ஓனர் மொபைல் நம்பர்னு கீழே இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுனாவே உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இபி கனெக்ஷனோட லிங்க் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மெத்தட் மூலிமா உங்களுடைய இபி கனெக்ஷனோட உங்களுடைய நியூ மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.